Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல potato donut எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Potato donut செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சீவி எடுத்தாச்சு. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு pepper ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் chili flakes, தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதில கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு refined oil ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. 2 கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது எப்படி டோனட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மற்ற இருக்க மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டோனட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். டோனட் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கழித்த உடனேமே இதை திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிட்ட அப்புறம் திருப்பி போட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வேகணும். ஸோ 1 மினிட் கழித்த உடனேமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நல்லா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ டோனட் ரெடி. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.